மாணவர்களே, கடவுள் நம்மோடு எப்பொழுதும் வாசம் செய்து வருகிறார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவன் இயேசுவின் பிறப்புக்கு பல்வேறு வகைகளிலே நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவன் இயேசுவின் பிறப்பு என்பது வரலாற்றிலே என்று ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வு. நாம் கொண்டாடுவதும் அதுதான். ஆனால் உண்மையிலே ஆண்டவன் இயேசுவின் பிறப்பிலே சொன்னது போல வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஒரு சமயம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு அருமையான சகோதரி என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினாள். சாமி, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாள். நானும் அவளிடமும் கேட்டேன், உங்களுக்கு என்ன நடந்தது, எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், காலை நேரத்தில் எங்கள் வீட்டு மேசையின் மீது நின்று கொண்டு ஒட்டடை குச்சியை எடுத்து வீட்டிலே இருந்த ஒட்டடையெல்லாம் நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கால் வழுக்கி கீழே விழுந்து விட்டேன். ஆகவே காலிலே ஒரு சின்ன முறிவு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் என்னை சேர்த்திருக்கிறார்கள், தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். நானும் அந்த சகோதரியிடமும் கேட்டேன், போன வருடம் உங்கள் வீட்டை சுத்தம் செய்தது யார், நமக்கே தெரியும், நாம் வருடம் வருடம் தான் வீட்டை சுத்தம் செய்கிறோம் என்பது. அவர்கள் சொன்னார்கள், போன வருடம் எங்கள் வீட்டுக்காரர் சுத்தம் செய்தார் என்று சொன்னார்கள். சரி, இந்த வருடம் ஏன் மாற்றம், நீங்கள் ஏன் சுத்தம் செய்தீர்கள், இந்த வயதான காலத்தில் இந்த காரியத்தை செய்யக்கூடாமல் இருக்கலாம் அல்லவா என்று கேட்டதற்கு சொன்னார்கள், ஒரு மாதமாக நானும் என் கணவரும் பேசாமலே இருக்கிறோம், எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு, ஒன்றாகத்தான் உண்கிறோம், ஒன்றாகத்தான் உறங்குகிறோம், ஆனால் பேச மாட்டோம், எந்த விதமான தொடர்பும் எங்களுக்கு இல்லை. நான் சொன்னேன், தயாரிக்க வேண்டியது வீட்டை அல்ல, சுத்தம் செய்ய வேண்டியது வீட்டை அல்ல, உங்களுடைய இதயத்தை அந்த வீண் மரட்டு கௌரவத்தை எல்லாம் விட்டுவிட்டு முதலிலே உங்கள் கணவரோடு பேசுங்கள், சிரியுங்கள், அப்பொழுது பாருங்கள், இயேசு 24ஆம் தேதி மட்டும் பிறப்பவராக தெரிய மாட்டார், ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையில் பிறப்பவராக இயேசு தெரிவார். பிரியமும் பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஆண்டவன் எத்தனை தடவை அழுதார் என்று உங்களை கேள்வி கேட்டால், நீங்கள் எல்லோருமே அந்த வேதாகமத்தை எழுதுபவர்கள் போல உங்களுடைய அறிவிலே எட்டிய பதில்களை எல்லாம் சொல்வீர்கள். ஒருவர் 2 தடவை என்று சொல்வீர்கள், ஒருவர் 3 தடவை என்று சொல்வீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவன் 2 தடவை அழுதார். முதல் தடவையாக ஆண்டவன் அழுதது லாசர் இறந்த போது. யோவான் நற்செய்தியில 11ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் இயேசு அழுதார்? மர்த்தாள் மரியாள் வீட்டில லாசர் இறந்த பொழுது இயேசு ஏன் அழுதார் என்ற கேள்வியை மட்டும் தயவு செய்து நீங்கள் 1 நிமிடம் அமைதியாயிருந்து கேட்டு பாருங்கள். அதை யோசிக்காமல் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் என்ன சொல்வீர்கள்? லாசர் இறந்ததனால்தான் இயேசு அழுதார் என்று சொல்லுவீர்கள். ஏனென்றால் வேதாகமம் அப்படித்தான் சொல்கிறது. கூட இருந்த யூதர்கள் எல்லோரும் சொன்னார்களாம், பாருங்கள், இந்த இயேசுவுக்கு இவன் மீது எவ்வளவு பாசம் என்று சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவன் இயேசு எப்பொழுது அழுதார் என்றால், மரியாள் இயேசுவிடம் ஒரு அருமையான வார்த்தையை பேசுவார். இயேசுவே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அங்கேதான் இயேசுவின் கண்ணீர் முண்டி அடித்துக் கொண்டு வெளியே விழுந்து உருண்டு விடுகிறது. காரணம், நாம் துன்பத்திலே அவர்களோடு இல்லை என்பதை இந்த மரியாள் சொல்லி காண்பிக்கிறானே. மகிழ்ச்சியிலே மட்டும்தானா நான் இருக்கிறேன்? வேதனையிலும் வருத்தத்திலும் கண்ணீரிலும் சோகத்திலும் தனிமையிலும் விரக்தியிலும் ஏமாற்றத்திலும் நம்பிக்கை துரோகத்திலும் கூட நான் உன்னோடு வாசம் செய்கிறேன். இதை ஏன் இந்த மரியாள் மறந்து போனான், ஏன் இந்த என்னுடைய பிரசன்னத்தை சந்தேகப்படுகிறான் என்று இயேசு ஒரு சமயம் சிந்தித்திருப்பார், நொந்து போயிருப்பார், அழுது தன் சோகத்தை வெளிப்படுத்தியிருப்பார்.
இதைத்தான் பிரியமானவர்களை சொல்லுகிறேன். எப்பொழுதெல்லாம் இயேசு நம்மோடு இல்லை என்று நாம் நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாகவில்லை என்று நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இயேசு அழுகிறார். ஆகவே ஆண்டவரின் தெய்வீக பிரசன்னம் எப்பொழுதுமே, அழும்பொழுதும் சிரிக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் மகிழ்ச்சி அடைகிற பொழுதும் இயேசு உன்னோடு இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி, இதுதான் கிறிஸ்துமஸ். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவும் கூடவே இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்தாலே வருவது பார் அந்த மகிழ்ச்சி, அதிலே தான் இயேசு இருக்கிறார். இரண்டாவது தடவையாக இயேசு எப்பொழுது அழுதார் என்று கேட்டால் சொல்வீர்கள், எருசலேம் நகரை பார்த்து இயேசு அழுதார். அப்படி அல்ல, ஆண்டவர் அழகாக சொல்கிறார், எருசலேமே உன்னை இறைவாக்கினர்கள் தேடி வந்தார்கள், நல்ல மனிதர்கள் தேடி வந்தார்கள், இறை மனிதர்கள் உங்கள் மத்தியிலே வந்து வேதத்தை பற்றி பேசினார்கள், எவ்வளவோ ஆண்டவருடைய அருள் செயல்களை எல்லாம் நீ பார்த்திருக்கிறாய், அப்படி இருந்தும் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்படியானால் கடவுள் மனிதனை தேடி வந்ததை அவர்கள் மறந்து போகிற வேலை என்று லூக்கான செய்தி 19:41-44 முடிய இறைவசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் மனிதனை தேடி வந்ததை அவன் உணராத பொழுதெல்லாம் இயேசு அழுகிறார். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் இயேசு உன்னை தேடி வருகிறார். இறை வார்த்தைகள் வழியாக, நற்கருணை வழியாக, நல்ல மனிதர்கள் வழியாக, நல்ல செயல்கள் மூலமாக, அற்புதங்கள் அதிசயங்கள் வாயிலாக ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் உன்னை தேடி வருகிறார். அதையெல்லாம் உணர்கிற பொழுது, அதையெல்லாம் நீ புரிந்து கொள்கிற பொழுது இயேசு உன்னை தேடி வருகிறார். ஆகவே இயேசு உன்னை தேடி வருவதையும் இறைவன் பிரசன்னத்தை உணர்கிற பொழுதும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கிறிஸ்துமஸ், ஒவ்வொரு நிமிடமும் தெய்வீக பிரசன்னம், ஒவ்வொரு வினாடியும் இயேசு நம் மத்தியிலே வாசம் செய்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிற போதெல்லாம் ஆண்டவன் பிறப்பில் வந்த அந்த மகிழ்ச்சி சமாதானம் உங்கள் மத்தியிலே தங்கும். தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.